ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராம்ஸ் கிச்சன். இன்னும் நீங்கள் பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் குருமாக்கான ரெசிபிங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் வந்து 2 பட்டை 3 கிராம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கான சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம் போதுமானது. சேர்த்துட்டு கூடவே கைப்பிள்ளை அளவுக்கான கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்குங்க. இப்போ ஓரளவுக்கு பொன்னிறமா ஆன பிறகு இது வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த பச்சை வாடலை போடு வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இங்க வந்து 2 பெரிய தக்காளி வந்து நான் பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறது சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா குழஞ்சி வரணும். ஸோ குழஞ்சி வர்ற வரைக்கும் இதை வதக்கிடுங்க. இப்போ தக்காளியும் பாருங்கள் நல்லா குழஞ்சி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி இதனாலும் வந்து நான் புதுசாக நறுக்கி வச்சுருக்கிறது வந்து சேர்த்துக்கிறேன். இங்கே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காலிஃப்ளவர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா காயும் வந்து போட்டுடுங்க. ஸோ எல்லா காயும் சேர்த்துட்டு இது போல் நீங்கள் நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வந்து இது பிளெண்ட் ஆகட்டும். ஸோ நல்லா இதை வந்து கலந்து விடுங்க. இது நல்லா கலந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஸோ கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா வந்து கலக்கி விடுங்க. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் மஞ்சள்தூள் எதுவுமே வந்து சேர்க்க போகிறதில்ல. ஸோ உப்பு கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை கலந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் பக்கம் இதை வந்து சிம்மில் நல்லா வந்து வேகட்டும். ஸோ நான் இந்த குக்கரே வந்து அந்த அதோட மூடியை போட்டு லைட்டாக வந்து மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் பக்கம் இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த தேங்காவும் பச்சை மிளகாவும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கான தேங்காய், ஒரு 10 பச்சை மிளகாய் போல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கான கசகசா எடுத்துக்கலாம். இது மூணுத்தையும் வந்து நல்லா நம்ம அரைச்சிட்டு இந்த காயில் வந்து அதை சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் மூடி வச்சது இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்து வெந்திருக்கு. இப்போ இங்கே வந்து நான் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணியை சேர்த்துட்ட பிறகு இதை கலந்துட்டு மறுபடியும் இதை மூடி வச்சுருங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சிட்டு வந்துட்டோம். இதுதான் காரம் இதுக்கு. ஸோ நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதுல பச்சை மிளகாய் தான் காரம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாவை நீங்கள் சேர்த்து தேங்காவோட அரைச்சிட்டு இதில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க. இதில் கலந்துட்டு இதை நல்லா வந்து கலக்கி விடுங்க. இந்த குழம்போடு வந்து நல்லா அந்த தேங்காய் பிளெண்ட் ஆகணும். ஸோ நல்லா இதை கலந்துடுங்க. கலந்துட்டு இப்போ வந்து ஒரு 2 சின்ன டம்ளர் அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 1 டம்ளர் அளவுக்கான தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்னும் 2 டம்ளர் அளவுக்கான தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னமும் கூட தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் கிரேவினா நீங்கள் வந்து 2 டம்ளரோட நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ நான் 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ 2nd கிளாஸும் சேர்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான் என்னோடய தண்ணி. இப்போ வந்து இதை நல்லா கலந்துட்டு நான் குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போகிறேன். ஸோ நீங்கள் உப்பு செக் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு உப்பு காரம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ விசில் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு நம்மளுடைய குருமானு. பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. இடியாப்பமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு சூப்பரான குருமா வச்சுட்டு வீட்டில் சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து இது பூரி கூட தான் சர்வ் பண்ணேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப மைல்டான காரம் தான், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.